நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. ஆர்எஸ்எஸ் அமைப்பு அக்டோபர் 2 நடத்த இருந்த ஊர்வலத்துக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. திருமாவளவனின் மனித சங்கிலி போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் நிர்வாக செயல்முறையை மேம்படுத்தும் விதத்தில் இளைஞர்களின் திறமையும் ஆற்றலையும் பயன்படுத்தும் புத்தாய்வு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து கடலூருக்கு ராகுல்காந்தி பாத யாத்திரையாக வந்தார். மக்களிடையே பாஜக விருப்ப அரசியலை பரப்பி வருகிறது என்று அவர் பேசினார். செமஞ்சேரி, நுங்கப்பாளையம், பெரும்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, அடையாறு பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மத்திய அரசு பிறப்பித்துள்ள தடை உத்தரவின் எதிரொலியாக தமிழகத்திலும் பாப்புலர் பிராண்ட் ஆப் இந்தியா அமைப்பு சட்டவிரோதமான அமைப்பாக அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் சுங்கத்துறை அதிகாரி வீட்டில் 5 பவுன் நகை பணம் திருட்டு போனது. காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிட உள்ள திக்விஜய் சிங் தனது வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்கிறார். குஜராத்துக்கு 2 சுற்றுப்பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி மொத்தம் ₹29,000 கோடி மதிப்பில் உள்ள திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வருகிற வெளிநாட்டினரை தாக்கவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தாக்கவும் பிஎஃப்ஐ அமைப்பினர் சதி செய்திருப்பதாக NIA விசாரணையில் கூறப்பட்டுள்ளது. 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற புதுமைகளை புகுத்துவது முக்கியம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலக செய்திகள். 4 அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பான நிகழ்ச்சி இன்று ரஷ்ய அதிபர் மாளிகையில் நடைபெறுகிறது. இயான் புயலால் புளோரிடா மாகாணம் முழுவதும் கடும் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் 1 வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.